ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ராம்யோகா மகிழன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ தான் எங்களுக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நிறைய கோயிலுக்கு போயிருக்கோம், ஆனா எங்களுக்கு வந்து ஒரு மன திருப்தியான எல்லா கோயிலுக்குமே திருப்தி தான். ஆனா இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உடனே இடம் வாங்கணும், ஒரே ஒரு வேண்டுதல் தான் வச்சோம். ஆனா அதுக்கடுத்து 1 மந்த்லயே இடம் வாங்கணும், அதுக்கடுத்து ப்ராசஸ் டக்குன்னு போச்சு. அப்ப இந்த கோயில் மேல ஒரு அப்படியே இன்னும் நிறைய நம்பிக்கை வந்துச்சு எங்களுக்கு. அந்த கோயில் தான் பாத்தீங்கன்னா மடப்புரம், மடப்புரம் கோயில். நீங்க ஏற்கனவே வீடியோ பார்த்திருப்பீங்க கண்டிப்பா. இன்னைக்கு அந்த கோயிலு தான் போக போறோம். எதனால ஏனைய கோயிலுக்கு நீ கிளம்புறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை எதனாலனா கோயிலுக்கு வந்து நான் வீடு ஸ்டார்ட் பண்ண போறேன். கல்லு ஜல்லி ஜல்லி பூரா வருது, மண்ணு வந்து இறக்கிட்டு வீடியோல பாப்போம். அடுத்து வந்து நம்ம வந்து போர் கொட்டாய் போட போறோம், வீடு கொட்டாய் போட போறோம். அந்த இடத்துல நம்மளுடைய முதல் கொட்டாய் போட போறோம். இன்னைக்கு அந்த வீடியோ தான் ஃபுல்லா பார்க்க போறீங்க. நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்து நெக்ஸ்ட் வீடியோல அந்த கொட்டாய் மண் இறக்குறது ஜல்லி இறக்கலாம் நீங்க பாப்பீங்க கண்டிப்பா. ஏன் ஒவ்வொரு வீடியோ நான் போடுறேன்னா, அதுல எல்லாத்துக்குமே நீங்களும் அதுல இருக்கிய ஒரு காரணம், அந்த மண்ணுலயும் உங்க பங்கு இருக்கு, அந்த கல்லுலயும் உங்க பங்கு இருக்கு. எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். செங்க வச்சாலும் ஷேர் பண்ணுவேன், சிமெண்ட் பூசினாலும் ஷேர் பண்ணுவேன். ஏன்னா நம்ம வீடு எல்லாருமே எங்களுக்காக நீங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. மேலும் மேலும் ரொம்ப பெரிய சப்போர்ட்டா வந்து நெருக்கி வந்தாச்சு. இன்னும் ஒரு 4 லட்சம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனல் வந்து 1 மில்லியன் சேனல் பையவே போவோம், நாங்கள் பொறுமையாவே போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டை முதல்ல கட்டி முடிச்சிருவோம். வீட்டை கட்டி முடிச்சுட்டு நான் ஒவ்வொரு விஷயமா நம்ம கோயிலுக்கு போற வ்ளாக் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோயில் போயிட்டு நம்ம வந்து இப்போ தம்பி எல்லாம் கிளம்பிட்டு ரெடியா இருக்காங்க. நான் இன்னைக்கு போட்டிருக்க சாரி வந்து மகி கலெக்ஷன்ஸ்ல இருக்கு. வேணும்னா கண்டிப்பா வந்து டிஎம் பண்ணுங்க, வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க. மேக்ஸிமம் வந்து போட்டோஸ் வந்து இப்போ அனுப்ப முடியல, ஏன்னா வந்து நான் எல்லா வேலையும் பாக்குறதுனால போட்டோஸ் அனுப்ப முடியல. இன்ஸ்டாகிராம்லயே யூடியூப் எல்லா சாரியுமே எந்தெந்த சாரி வந்திருக்கோ அந்த சாரி எல்லாமே நாங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல மேக்ஸிமம் யூடியூப்ல போட்டுருவேன். அதுல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க, ஏன்னா என்னால இப்ப அனுப்ப முடியல. வேலை ஒர்க் பண்ற பொண்ணு வந்து காலேஜ் சேர்ந்துட்டாங்க, நான் வீட்டு வேலையும் பாத்துக்கிட்டு தம்பியையும் பாத்துக்கிட்டு வீட்டையும் பாத்துக்கிட்டு எல்லா பக்கத்து தேடிக்கி இருக்கேன். ஏ ஆட்டாதப்பா, எல்லா பக்கத்து தேடிக்கி இருக்கிறனால கொஞ்சம் பிஸியாவே இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல, தம்பி சாமி வந்து ரொம்ப சேட்டை பண்ற, மாலை போட்டுட்டு இவர் படுத்துற பாடு தாங்க முடியல. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நாங்க என்னென்ன பண்றோம் அப்படின்றது தெரியும். பாக்கலாம், வீடியோ தொடர்ந்து பாருங்க. கோயிலுக்கு போயிட்டு நம்ம ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு, அர்ச்சனை நான் பண்ண மாட்டேன் பட் அத்தை பண்ணலாம். நாங்க பண்ணக்கூடாது, இன்னும் ஒரு மாசம் இருக்கு. ஒரு மாசம் கழிச்சு தம்பிக்கு மொட்டை வீடியோ வேற சீக்கிரம் வரும். இவனுக்கு இவன் தம்பிக்கு எங்களை யாரு வேணாம்னு சொல்லிட்டாங்க, அதெல்லாம் ஓகே டன், நாங்களும் வேணாம்னு சொல்லிட்டோம். ஆனா என்ன அந்த இதை கடைபிடிக்கணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த ப்ரொசீஜர், வேற ஒண்ணும் கிடையாது. போவோம் வீட்டுக்கு, சி கோயிலுக்கு போவோம். முக்கியமான விஷயம் சில்லறை காசு. தம்பி கையால வந்து சில்லறை அள்ளி போறோம்னு வந்து மடப்புரம் சாமிட்டு நாங்க வேண்டிக்கிட்டோம். அதை வந்து இன்னைக்கு நிறைவேற்ற போறோம். சரி, நம்ம சாமி கும்பிட்டோம். கடைசியில வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தேவைப்பட்டுச்சு. சரி, நான் முடிச்சு வரேன். நம்ம தம்பி கை நிறைய அள்ளி போடணும், கைக்கு நிறைய வந்து 5 ரூபா காசு எல்லாம் வச்சுட்டேன். சில்லறை காசு கார் எடுத்தோம், பேக் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இல்லம்மா போகாது. ஓகே, நாங்க கிளம்பி விட்டோம். நாங்க வந்து இப்போ வந்து திருப்புவனத்தில் இருக்கின்ற மடப்புரம் கோயிலுக்கு போறோம். போ, அங்க யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண கூடாது. வந்துட்டோம் நாங்க. கார் எங்கிட்டு போறோம் தெரியல, இங்க போட முடியாது. வந்து
வந்து விட்டோம் கோயிலுக்கு. நாங்க செம்ம கூட்டமா இருக்கு இன்னைக்கு. அன்னைக்கு நாங்க வரும்போது வந்து கூட்டமே இல்ல, இன்னைக்கு சரியான கூட்டம். போய் பாப்போம். உள்ள போடா, உண்டியில போடுப்பா. தூக்கத்துல இருக்க அந்த உண்டியில போடுப்பா, மை உண்டியில போடுப்பா, உண்டியில போடு. கை கை வேசு மை, இங்க பாரு. இது அள்ளி போடு, இது அள்ளி போடு, அள்ளி போடு. ஒரு வழியாக அர்ச்சனை எல்லாம் முடிஞ்சு சாமி எல்லாம் கும்பிட்டாச்சு, மன திருப்தியா இருக்கு. ஆனா எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த சாமி கும்பிட்டோம்னா ஒரு திருப்தி வந்துடும். அது மாதிரி இந்த கோயில் இன்னைக்கு வந்து நிறைய அம்புக்குட்டி கூட்டம், அது நிறைய பேர் நம்மளோட ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் வந்து பேசுறாங்க, நிறைய பேர் பேசாமயே பாத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா பேச பயப்படுறாங்க, பயப்படல சங்கடப்படுறாங்க. நம்ம பேசினா பேசுவாங்களான்ற சங்கடமா என்னன்னு தெரியல. ஆனா எல்லாருமே நாங்க பேசுவோம். மயில எந்திரிச்சேன், அவனை காட்டுறேன். தம்பி அங்க போறான், இந்த போறான். நம்ம நிறைய அம்முக்குட்டிஸ பார்த்தோம், அவள் வீடியோ எடுத்துருக்கலாம். ஏன் எடுக்கல அப்படின்னா ஏதாவது சங்கடப்படுவாங்களோ அப்படின்னு. அவங்க ஃபேமிலியில ஏதாச்சும் திட்டினாங்கன்னா என்ன பண்றது, அதனால எடுக்கலாம். பாத்தீங்கன்னா நம்மளோட மகி கலெக்டர் வேணும்னா டிஎம் பண்ணு. மேல கும்பிடு, அவ இன்ட்ரெஸ்ட் அவங்க கும்பிடுங்க. சாமி கும்பிடு, மேல மேல தூக்கி கும்பிடு. தம்பிக்கு வந்து விளையாட்டு சாமான் வாங்கிட்டு தம்பி முன்னாடி போயிட்டா நாங்க போய்க்கிருக்கோம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்.
முன்னதே உங்க தம்பி வேலையை ரெகுலரா பாத்துட்டே இருந்தோம், அதான் பார்த்தோட வந்து தம்பி வேலையா மகிதா உள்ள இருக்காரு கார். மகி தர்ஷன் இல்ல, மகிழன் அவர், மகி தர்ஷன். சார் என்ன பண்ணிக்கிருக்காருனா, காருக்கு வந்து மாலை கட்டி இருக்காரு. கார் ஜொலிக்கிறதா, ஒரு வழியா பினிஷ் அர்ச்சனை பினிஷ். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு வச்சுக்கோங்களேன், கோயில்ல வாங்குற லட்டு அதுதான் ரொம்ப ஸ்பெஷல். உங்களுக்கு ஸ்பெஷல், எனக்கு ஸ்பெஷல், ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் அடிட்டு இந்த லட்டுல நான் அடிட்டு சாப்பிட போறோம் ஒரு வழியா நம்ம வந்து எல்லாமே பிரார்த்தனைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்பதான் வீட்டுக்கு வந்தோம், சாப்பிட்டு விட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்த விஷயம் என்னன்னா, வந்து நிறைய அம்முக்குட்டிஸ், நிறைய ஏகப்பட்ட பேரு நிறைய வீடியோ ஷூட் பண்ண முடியல, அவங்களையும் ஷூட் பண்ண முடியல. ஏன்னா கையில வர அந்த பழம் நிறைய வச்சு கொடுத்தோம், பெரிய மலையா எடுத்தோம். அடுத்து போட்டோஸ் மட்டும் நிறைய பேர் எடுத்தோம். ஆமா, நிறைய பேர் வந்தவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, புதுசா இருந்துச்சு. எனக்கு வந்து இவங்களால இப்ப நம்ம போய் சாமி போற இடத்துல இவங்களையும் பாக்குற மாதிரி ஆகி போச்சு, ரொம்ப சந்தோஷம், ஹாப்பியா இருந்துச்சு. நெக்ஸ்ட் நான் அந்த கோயிலுக்கு திரும்பி போவேன். அவங்களும் நிறைய ரொம்ப பேர் சந்தோஷப்பட்டாங்க, அப்படியே பூரிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம்னு கமெண்ட். ஓகே, பாய்.